ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹன் அகாடமி. நம்ம சேனல் சர்வ பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் எக்ஸாம், இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு காமனான பெய்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அந்த பெய்ட் டெஸ்ட் பேஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ்க்கான கிளாரிஃபை தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ரிலேட்டடான எக்ஸாம், இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் தான் முக்கியமான சப்ஜெக்ட். ஓகேங்களா, சயின்ஸில் நீங்கள் நல்லா தரவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து நான் காமனாக டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் டிசம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ வான் காமன் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு 11th 12th புக்கு கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக 11th 12th புக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள எக்ஸாம், அதில் கண்டிப்பாக 11th 12th புக்கில் இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் பெய்ட் டெஸ்ட் பேஜில் 11th 12th உள்ள டேட்டாஸ்லாம் கவர் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம பெய்ட் டெஸ்ட் பேஜில் 11th 12th புக்கில் உள்ள முக்கியமான டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, அது எப்படி அப்படிங்கிறதுக்கு சாம்பிளாக ஒரு கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள கொஸ்டின். ஓகேங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இருக்கும், 9th புக்கில் இருக்கும், 11th புக்கில் இருக்கும். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th புக்கில் உள்ள கண்டென்ட்டில் இருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நம்ம பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுப்போம். அந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான சில முக்கியமான தகவல்களை இப்படி டைப் பண்ணி உங்களுக்கு PDF-ஆகவே கொடுத்துருவோம். ஓகேங்களா, இந்த தேர்வு நோக்கில் சில தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் கீழே டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 11th புக்கில் உள்ள தகவல்கள். ஓகேங்களா, சிந்து சமூக நாகரிகத்தில் உள்ள 11th புக்கில் உள்ள தகவல்கள். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின், கீழே உள்ள டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 11th புக்கில் உள்ள டேட்டாஸ். ஸோ இப்படி தான் நம்ம 11th 12th புக்கில் உள்ள கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சயின்ஸுக்கு இதே மாதிரி கவர் பண்ணுவோம். அது போக எக்ஸ்ட்ரா நம்ம டெய்லி சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டெய்லி சீட்ஸில் 11th 12th புக்கில் உள்ள கண்டென்ட்டையும் சேர்த்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பெய்ட் டெஸ்ட் பேஜில் 11th 12th புக்கில் உள்ள கண்டென்ட்டை கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் ஸ்கூல் புக்ஸு கண்டிப்பாக படிக்கணுமா? ஸ்கூல் புக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ பிசி எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணலனா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எஸ்ஐ எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஒரு வேளை உங்களுக்கு படிக்க டைம் இல்லை, உங்கள் சிச்சுவேஷன் அதே மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம சேனல் சார்பாக நடத்துகிற பெய்ட் டெஸ்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதே மாதிரி டைப் பண்ண டீட்டெயில் ஆன்சருக்கு எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, மொத்தம் 50 டெஸ்ட் உண்டு, 50 டெஸ்ட்டுக்குமே இப்படி டீட்டெயில் ஆன்சருக்கு டைப் பண்ண PDF ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த டீட்டெயில் ஆன்சருக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்கூல் புக்கில் உள்ள 90% முக்கியமான கண்டென்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, உங்களுக்கு புக்கு படிக்க நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் ஆன்சர் கீயில் கொடுத்துருக்க கண்டென்ட்டோடு சேர்த்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணதுக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா, மற்றபடி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்ஸை படித்து தான் ஆகணும். அடுத்தது டெய்லி ஷீட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெய்லி ஷீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ உதாரணமாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குன்னு வைங்களேன், அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா, அந்த நோய்கள் அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா 6th புக்கில் கொஞ்சம் இருக்கும், 7th புக்கில் கொஞ்சம் இருக்கும், 9th புக்கில் கொஞ்சம் இருக்கும், 10th புக்கில் கொஞ்சம் இருக்கும், 11th புக்கில் கொஞ்சம் இருக்கும், 12th புக்கில் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் படிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா எல்லா புக்லேயும் கொஞ்சம் 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 தேடி தேடி படிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும், அதேமாதிரி நீங்கள் தேடி தேடி படிக்கிறதுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த நோய்கள் அப்படின்னா எல்லா புக்கில் உள்ள டேட்டாஸை ஒன்று போல் தொகுத்து ஒரே ஷீட்டில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்படி படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அதிலேயே கிளியர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டைமும் மிச்சமாகும். ஓகேங்களா? அதுதான் டெய்லி ஷீட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் மெஜாரிட்டியை கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு இந்த பேட்ச் யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த பேட்ச் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாம், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம், இந்த ரெண்டு எக்ஸாமுக்கான சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். ஓகேங்களா? மேபி ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வார்த்தை வேணால் மாறி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 95% பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலபஸும் ஒரே சிலபஸ் தான். ஸோ தாராளமாக 2023 தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபீஸ் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர், நிறைய பேர் இல்லை ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? 750 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு கம்மியான ஃபீஸ் தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7000 ரூபா, 8000 ரூபா, 10000 ரூபா, 5000 ரூபாய்க்கெலாம் வச்சுருக்காங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, 750 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீழே இவ்வளோ டீட்டெயில்தான் உங்களுக்கு டைப் பண்ணி ஆன்சர் கீ கொடுக்கேன். இப்போ மற்ற இன்ஸ்டியூட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கீ அப்படின்னா இப்படி தான் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இது கீழே இந்த தேர்வு நோக்கில் சில தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டீட்டெயில்டு ஆன்சருக்கு டைப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் உங்களுக்கு டெய்லி ஷீட்ஸில் தொகுத்து கொடுக்குறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 750 தான், அதுக்கு கன்ஃபார்மாக கம்மி ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட்டு எதுனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். 750 ரூபாய்க்கு கம்மியாக ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு தக்கன உங்களுக்கு நான் ஃபீஸ் கம்மி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.